எல்லாருக்கும் வணக்கம். நம்மள பல பேர் ஆன்லைன்ல எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்னு சர்ச் பண்ணியிருப்போம், அண்ட் நிறைய ஆப்ஸை யூஸ் பண்ணியிருப்போம். ஆனா ஹனிகெயின் அப்படிங்கிற ஆப் இருக்குன்னு நம்மள பல பேருக்கு தெரியல. அண்ட் இந்த ஆப்போட ஒர்க்கிங் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்பவே ஷாக்கா இருந்தது. இப்படிலாம் ஒரு ஆப் இருக்கா, இப்படிலாம் டெவலப் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ இந்த வீடியோல நம்ம ஹனிகெயின்னா என்ன, அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதுல நம்மளால எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்ஸ் பத்தி தான் இங்க நம்ம பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹனிகெயின்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த வீடியோல நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். நான் ப்ரௌஸ் பண்ணி நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த ஆப்போட டீடைல்ஸ் எல்லாமே தான் நான் இந்த வீடியோல சொல்றேன். ஸோ நீங்க இந்த ஆப்பை டவுன்லோட் பண்றீங்க அப்படின்னா உங்க சைட்ல இருந்து ரிசர்ச் நீங்க பண்ணுங்க, அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஆப் ஓகேவா இல்லையான்னு பார்த்துட்டு நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ ஹனிகெயின் அப்படிங்கிறது ஒரு ஆப். ஸோ அந்த ஆப் மூலமா என்ன ஆகும்னா நம்மளோட நெட்டை கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட இன்டர்நெட் கனெக்டிவிட்டியை எப்படி கம்பெனிஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இனிஷியலாக என்ன ஆகும்னா நம்ம யூஸ் பண்ணாத இன்டர்நெட் வந்து இந்த ஹனிகெயின் எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 1.5 GB பர் டே பேக்கேஜ் போடுறீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 1 GB ஆர் 1.2 GB தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவீங்க. ஒரு 300 to 400 MB வந்து நம்ம வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அந்த நெட்டை வந்து இந்த ஹனிகெயின் காரங்க எடுத்துப்பாங்க. ஸோ அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து அவங்க வந்து கம்பெனிஸ்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த கம்பெனிஸ் ஏன் இந்த ஹனிகெயின் நெட்ஒர்க்கை சூஸ் பண்ணுறாங்கன்னா, ஸோ இந்த நெட்ஒர்க் மூலமாக அவங்களால பிளாக்டு பேஜஸ் கூட ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் வந்து கம்பெனிஸ் இந்த ஹனிகெயின் நெட்ஒர்க்கை சூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஹனிகெயின் நெட்ஒர்க்ன்றது நம்மளை மாதிரி பல பேர்கிட்டருந்து எடுக்கப்பட்ட அன்யூஸ்டு இன்டர்நெட் தான். நம்மளோட இன்டர்நெட்டை கம்பெனிஸ் எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னா ஆட் வெரிஃபிகேஷன், பிராண்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரைஸ் கம்பேரிசன் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் வந்து நம்மளோட நெட்ஒர்க்கை ஹனிகெயின் நெட்ஒர்க் மூலமாக கம்பெனிஸ் யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மைண்டில் ஒரே ஒரு கேள்வி தான் இருக்கும், இது வந்து சேஃபா இல்லையா அப்படிங்கிறது தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இது வந்து சேஃப்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் நம்ம கிட்டேருந்து வெறும் இமெயில் ஐடி மட்டும்தான் இதை கலெக்ட் பண்ணியிருக்கு, மற்ற எந்த டீட்டெயில்ஸும் வந்து இதை கலெக்ட் பண்ணல. ஸோ இந்த ஆப் வந்து எப்படி யூஸ் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இதை ரீசெண்டாக டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி, இந்த ஆப் மூலமாக நம்மளால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ ஹனிகெயினில் கிரெடிட்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ ஒரு ஒரு 1000 creditsக்கும் உங்களுக்கு $1 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 5000 creditsக்கு வந்து லாகின் போனஸாக கொடுப்பாங்க, அதாவது $5 கிடைக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் எப்போ $20 கன்வெர்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களால் ரிடீம் பண்ண முடியும். $20 முன்னாடி உங்களால் ரிடீம் பண்ண முடியாது. ஸோ எப்படி வந்து இந்த $20 கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நீங்கள் சைன் இன் பண்ணி லாகின் பண்ணிவிட்டு இந்த ஆப்பை நீங்கள் பேக்ரவுண்டில் ரன் பண்ணி அப்படின்னாலே ஒவ்வொரு 10 MBக்கும் உங்களுக்கு 3 credits கொடுப்பாங்க. அண்ட் இந்த $20 வந்து உங்களுக்கு 48 to 60 days அப்ராக்ஸா ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு லாகின் வச்சு நீங்கள் 10 device வரைக்கும் லாகின் பண்ணலாம், அதாவது நீங்கள் ஒரு இமெயில் ஐடி யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட 10 device வரைக்கும் உங்களால் லாகின் பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணுறது மூலமாக இந்த 48 days ஒரு 20 days ஒரு 15 days கம்மி ஆகும். ஏன்னா நீங்கள் ஒரு டிவைஸில் ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது 48 to 60 days ஆகுது அப்படின்னா நீங்கள் 10 device நீங்கள் ஒரே லாகின் வச்சு இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ் வந்து 10 times உங்களுக்கு கம்மி ஆகும். ஸோ அதனால் அந்த $20 நீங்கள் இன்னும் சீக்கிரமாக உங்களால் எடுக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் டெய்லி நமக்கு லக்கி பாட் அப்படின்னு ஒன்று கிடைக்கும், அதில் நமக்கு ஒரு 10 or 20 credits கொடுப்பாங்க டெய்லி போனஸ் மாதிரி. அண்ட் இந்த ஆப்பை நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணோன்னா அதுக்கேற்ற கமிஷனும் கிடைக்கும். ஸோ இந்த வேஸ் மூலமாக நம்மளால் இந்த ஆப்பில் ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் ஹனிகெயின் வந்து ஜம்ப் டாஸ்க் அப்படிங்கிற அப்ளிகேஷனோட டை அப் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு கிரெடிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இந்த ஜம்ப் டாஸ்க் அப்படிங்கிறது கிரிப்டோ பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணல, ஏன்னா அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆர் இல்லை எனக்கு ஹனிகெயின் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா வெறும் இதை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு 48 or 60 days ஆர் நீங்கள் 10 devices லாகின் பண்ணீங்கன்னா 20 to 25 days உங்களால் அந்த $20 எடுக்க முடியும். அண்ட் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட சைட் ஆஃப் ரிசர்ச்சும் நீங்கள் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் 100% ஷுராக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஹனிகெயின் ஆப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் சும்மாவே உட்காந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாராக உங்களுக்கு தெரியும்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதேமாரி நீங்கள் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் குட் பை.